இருக்கீங்க? பக்கத்திலே இருந்தது மெடிக்கல் ஷாப்பு. என்னாச்சு? செம்ம டயர்டா? இதுக்கு தான் நான் உங்களை அலைய வேண்டான்னு சொன்னேன். வைஃப் பேச்ச கேட்டா தானே? உடம்புக்கு ரொம்ப முடியலையா என்ன? நான் வேணா கால் பிடிச்சு விடவா? எனக்கு இது எத்தனை நாளைக்கு போகணும்னு எனக்கு தெரியல, பட் இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏய் சித்து, நீ எப்போ பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கியா? அதுதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது ஐஸ் பாய் விளையாடுறது, இப்போ மறுபடியும் உன் கூட ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறது, அதே மாதிரி இப்போ உன் கூட விளையாடுற மாதிரியே இருக்கு. கமா, ஹே கமா, என்னங்க? என்ன சொல்லி தள்ளடி? எங்க இருக்காரு? என்னடி உளறிட்டு இருக்க? எனக்கு தெரியுங்க, அவர் இங்கதாங்க இருந்தாரு. அந்த ரூம் சரிவா. எங்க எல்லா பக்கமும் பூட்டி இருக்கு, அப்புறம் எப்படி ஒரு ஆள் உள்ள வர முடியும்? இல்லங்க, மேல மேல பார்க்கலாம். மேல வா பார்க்கலாம். ஒரு முறை சொன்னா புரிஞ்சுக்கோ, மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காத. இல்லங்க, ஐயோ, அவர் இங்க தாங்க இருந்தாரு. அப்புறம் எங்கடி? மேல போய் பார்க்கலாங்க. வாங்க வாங்க, சொன்னா கேளு. வாங்க. சரி வா, பார்த்து வா.
எங்கடி? உன்னால எனக்கு பெரிய டென்ஷனா இருக்கு. இல்லங்க, அவர் இங்க தாங்க இருந்தாரு. இங்க வந்திருந்தா வாட்ச்மேன் தெரியும்ல, வா ஹோட்டல் கேக்கலாம் வா. எத்தனை முறை சொன்னாலும் ஏண்டி அப்படியே இருக்க? இல்லங்க, நான் சொல்றத நம்புங்க. பைத்தியகாரி, இப்ப வாட்ச்மேன் கிட்ட கேட்டா தெரியும் பாரு, வா. வாட்ச்மேன், வாட்ச்மேன், வாட்ச்மேன். தம்பி, தம்பி. என்ன தம்பி, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாராவது ஆளுங்க இந்த பக்கம் வந்துட்டு போனாங்களா? ஆளுங்களா? இங்க யாரும் வரமாட்டாங்க தம்பி. என்ன தம்பி, என்னாச்சு? இல்ல, இவ ஏதோ நிழல் பாசம் இருக்கு, அதை பார்த்து பயந்துட்டா. ஐய, இங்க யாரும் வரமாட்டாங்கம்மா. நீங்க பயப்படவே வேண்டாம், நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. கேட்டீங்கள? ஒன்னும் இல்ல, வா வா. நான் சொல்றேன்ல. நீங்க வீட்ல இல்லாதப்போ சில விஷயங்கள் நடந்துச்சுங்க. இது பெரிய விஷயமா இல்ல சாதாரண விஷயமான்னு எனக்கு பிரிச்சு பார்க்க தெரியலங்க. உனக்கே பிரிச்சு பார்க்க தெரியலனா ஏதோ சீரியஸா தான் நடந்திருக்கு. என்னாச்சுன்னு சொல்லு. நான் சொல்றத நீங்க நல்லா யோசிச்சு அப்புறம் என்ன செய்யலான்னு நீங்க முடிவெடுக்கணும். அது வந்து ராத்திரி ராஜேந்திரன் ராஜேந்திரன் குடிச்சிட்டு வந்தாருங்க. அவர் மட்டும் வரல, அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்ததுனால நம்ம முருகன் தான் கைத்தாங்களா கூட்டிட்டு வந்தாரு. ஆனா ராஜேந்திரன் ஏதோ விருப்பப்பட்டு குடிச்ச மாதிரி எனக்கு தெரியலங்க. அவரு மனசுல ஏதோ சங்கடம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இத பத்தி நானும் அம்மாவும் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தோம். திரும்ப திரும்ப இத பத்தி கேட்டீங்கன்னா நான் விஷம் குடிச்சு செத்து போயிடுறேன்னு சொன்னாருங்க. என்ன காரணமா வேணாலும் இருக்கட்டும் மீனாட்சி, ஆனா என் தம்பிகள் ஒருத்தன் குடிச்சிட்டு வந்திருக்காங்கிறத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? என்னால இதை ஜீர்ணிக்கவே முடியல. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. இப்ப எப்படி? அதான் சொன்னீங்களே, இப்ப நடக்குதுன்னா அதை நீங்க கொஞ்சம் பக்குவமா பார்த்து விசாரிக்கணும். வழிய பொறுத்துக்கோ, சரியாயிடும்.
விடுங்க, நீங்க வேற, நானே தேய்ச்சிக்கிறேங்க. ஏன் நான் உன் காலை பிடிச்சி தேய்க்க கூடாதா? இல்லங்க, நீங்க என் காலை வர. ஏய், நீ எந்த காலத்துல இருக்க? முதல்ல மருந்து போடுறேன், நல்லா தேய்ச்சி விட்டா எல்லாம் சரியா போயிடும். இங்க மெடிக்கல் எதுவுமே இல்ல, ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டு வந்தது தெரியுமா? எனங்க, நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கறேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்ரா. ஆமா, உன் கால் இவ்வளவு சிவந்து போயிருக்கு, நான் செய்யாம வேற யார் செய்வா? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல. அப்படியே காலையில ஒரு முறை மருந்து போட்டா எல்லாம் சரியாயிடும். போகும்போது உனக்கு சாக்ஸ் வாங்கி தரேன், காலை கவர் பண்ற மாதிரி போட்டுக்கோ. போதுங்க. சரி, ஓகே. எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீயும் படுத்துங்க. என்ன போட்ட கொடுங்க. சத்தம் போடாத, சத்தம் போட்டு அவன் எழுந்தான், அப்புறம் சத்தமே போட மாட்டான், சுட்டு பொசிக்கிறான். காலை நீட்டு, நான் தைலம் தடவுறேன். Thank you.
என்ன சித்து, ரொம்ப வலிக்குதா? சித்ரா இன்னும் தூங்கலையா? கால் ரொம்ப வலிக்குதா? இல்லைங்க, ஒண்ணுல நான் தூங்குறேன். நீங்களும் தூங்குங்க. ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நீங்க படுங்க. சரி, படுத்து தூங்கு. I'm gonna go.